இந்த கேள்விக்கு தான் நான் ரொம்ப நாளாக பதில் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இது வரைக்கும் கிடைக்கல. நான் எப்பவுமே இப்படி தான் தனியாக இருப்பேன். ஈவன் சாங்ஸ் ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ் கேட்டு சுற்றிட்டு இருப்பேன். நான் எந்த விஷயம் பண்ணாலும் விளங்காது. நான் ஆசைப்படுற எதுவும் கிடைக்காதுன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. என்கிட்ட யாரும் வந்து பேசிட மாட்டாங்களா? யாராச்சும் வந்து அன்பு செலுத்த மாட்டாங்களான்னு நான் ரொம்ப ஏங்கிருக்கேன். நான் எதிர்பார்த்தது எப்போ நடந்திருக்கேன். மொத வாக்காள தண்ட சோறு ஒன்றுத்துக்கும் உதவாதவன், உருப்படாதவன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு தான் நான் வளர்ந்தேன். கடைசியில் இதையெல்லாம் சுமந்துட்டு போகிறவர் கழுதியாக தான் இருக்கு. போதும், நான் இதுக்கு மேலே இருந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நான் இல்லைனாலும் யாரும் கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால தான் நான் இந்த முடிவுக்கு சாவ போன எனக்கு அந்த லெட்டரும் கிஃப்ட் பாக்ஸும் இன்னொரு சான்ஸை கொடுத்துச்சு. நான் எழுதுனதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த லெட்டரில் நான் எழுதின ஒரு ஒரு வார்த்தைக்கும் ரிப்ளை கிடைச்ச மாதிரி இருந்தது. ஒதுக்கப்பட்ட கழுதையாக இருந்தது என்ன, இந்த கழுதை தான் வேணும்னு தேடி வந்தீங்க. அன்புனா என்னன்னே தெரியாது, என் மேலே உங்கள் முழு அன்பு கொடுத்தீங்க. எனக்கு வேறு என்ன சொல்கிறதுனே தெரியல. இது வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லாத ஒரு விஷயத்த ஃபஸ்ட் டைம் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். Thank you.
என்ன பார்க்குறீங்க? நானும் அவனுமாரியே சொல்வேன்ட்டா. நடிக்கிறதுக்கு சான்ஸ் கேட்டிருந்தேன், தூக்கி இங்கே உட்கார வச்சிட்டாங்க. முடிஞ்சா இதை மட்டும் ஸ்கேன் பண்ணிவிடுங்க. வரட்டா, பாய். Thank you.